ஹே செல்லகுடி, சாரி தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. பிகாஸ் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீவர் ரொம்ப முடியல, அதனால தான் இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, போன எபிசோடில் நம்ம ஹீரோயின் ஒரு ஜுவல்லரி ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ரிங்கை ஒன்று தொலைச்சிருப்பாங்க. அந்த ரிங்கில் தான், அந்த ரிங்கை தான் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக நம்ம மேனேஜர் ஹீரோவுக்கு கால் பண்ணி, ஹே அந்த ரிங்கு கிடச்சிதா இல்லையா அப்படின்னு சொல்ல, ஹீரோ நம்ம வேணால் அதுக்கு பே பண்ணிடலாமான்னு சொல்ல, பே பண்ணுறதுலாம் ஒரு விஷயம் இல்லை, உன்னோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடும், என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்ல, இங்க நம்ம ஹீரோயின் கூகுள்ல அந்த ரிங்கே உள்ள சர்ச் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அது 2 மில்லியன். ஹீரோயின் போனை பார்த்துட்டு வேவேன்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே அவங்க மாட்டுக்கு என்ன பண்ணாங்க, உட்கார்ந்து ரிங்க தேடுறாங்க. ஹீரோ வந்து என்ன கண்டுபிடிச்சான்னு கேட்க, ஹீரோயின் இல்ல நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன்னு சொல்ல, ஹீரோ பரவாயில்ல வா போலான்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல நான் வரமாட்டேன்னு சொன்னதுனால ஹீரோவும் விட்டுட்டு அவங்க மாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம மேனேஜர் அந்த ஜுவல்லரி ஷாப்ல இருக்கவங்க கிட்ட, கண்டிப்பா வந்துட்டு நாங்க உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துறோம், பிளஸ் அந்த ஜுவல்லரிக்கான காசையும் நாங்க கொடுத்துறோம்னு சமாதானம் பேசிட்டு இருக்க, ஹீரோ இங்க ரூமுக்கு வந்துடுறான். பட் ஆனா நைட்டு ஃபுல்லாக செம்ம கொசு கடிச்சிட்டு இருக்கு நம்ம ஹீரோவுக்கு. அது மட்டும் இல்லாமல் டோர் வேற ஸ்டக் ஆயிடுச்சு, வெளியே போயிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வரலான்னு பார்க்க, ஆனால் நம்ம ஹீரோயின் காலையில் ஃபுல்லாக அந்த ரிங்கை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஹீரோ வந்து வெளியே பார்க்குறான் நம்ம ஹீரோயினை, ஏய் என்ன நைட்டு ஃபுல்லாக ரிங்கை தேடிட்டு இருந்தேன்னு கேட்க, ஆமாம் அப்புறம் 2 மில்லியன் இல்லை, என்னுடைய 10 வருஷம் சேலரியை நான் சேர்த்து வச்சு கொடுத்தாலும் அந்த காசை என்னால் கொடுக்க முடியாது தெரியுமா, அதனால தான் நான் மட்டுக்கு தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோ உடனே என்ன சொல்லிடுறான், போய் சொல்லிடுறான், ஏய் அந்த ரிங்கை வந்துட்டு ஜஸ்ட் ஃபேக்கு, அது எப்படி ஆட் ஷூட்டுக்கெல்லாம் உண்மையான ரிங் எடுத்துகிட்டு வருவாங்க சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயின் அடப்பா இதை நீ நேத்தே சொல்லிருக்கலாம்ல, நான் வெளியே ஃபுல்லா எவ்வளவு நேரத்துல கஷ்டப்பட்டு இருந்தேன், அம்மா மூஞ்சில என்ன கொசு கடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் ஒரு ஆட் ஷூட், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கவுபாய் வேஷம் நம்ம ஹீரோ போட்டிருக்கான். ஹீரோக்கு ஹார்ஸ்னா பயம் போல இருக்கு, ஆனா நம்ம ஹீரோயின் அந்த குதிரையை போயிட்டு அழகா வந்துட்டு பேசி சமாதானப்படுத்துறாங்க. இது பாக்குற நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினே கொஞ்சம் பாத்துட்டு இருக்கான். ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயின் உட்காந்து நைட் டைம்ல பேசிட்டு இருக்க, இதை வந்துட்டு அந்த செக்ரட்டரிக்காரன் போட்டோ எடுத்து நம்ம இவருக்கு அனுப்பிச்சு விட்டுறோம் மேனேஜர் பொண்ணுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மேனேஜர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையிலே ஆஃபீஸ்க்கு வர அவங்களுக்கு யாரோ சாப்பாடு அனுப்பிச்சு விட்ருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய அந்த ஃப்ரெண்டு லின்னு பையன் தான். என்ன இவன் இவன் எதுக்கு நமக்கு சாப்பாடு அனுப்பிச்சான்னு சொல்லிட்டு அவங்க அங்கே யோசிக்க, இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க. ஆக்சுவலி நிறைய ஆட் ஷூட்லாம் வரதுனால ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் தானே இருக்காங்க, ஒரே வீடுன்றதை விட ஒரே ரூம்லே இருக்கிறதுனால ரெண்டு பேருமே வந்துட்டு பேசிக்கிறாங்க, நிறைய பேசிக்கிறாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆயிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அந்த ரிங்கு தேடுறதை மட்டும் விடவே இல்லை. ஸோ ஒரு நாள் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ரிங்கே கிடைச்சிருது. இப்போ ஹீரோ கிட்ட ரொம்ப சந்தோஷமாக, ஹே எனக்கு ரிங்கு கிடச்சிருச்சு, ஆனால் இது ஃபேக்கு தானே, சரி ஓகே பட் இருந்தாலும் நான் என்னோட 1 மாதம் சேலரியை மட்டும் அனுப்புகிறேன், இதை மட்டும் நீ ஜுவல்லரி ஷாப்புக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த ரிங்கை நானே வச்சுக்கிறேன்னு சொல்ல, ஹீரோ ஹே அது ப்ரொமோஷனுக்கு வந்த ஃபேக் ரிங் தானே, கூட பரவாயில்ல நம்ம கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஹீரோ அதை வாங்குறான். ஆனால் அது உண்மையான ரிங்கு தான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுடைய மூஞ்சி வாடி போனோடனே ஹீரோ, ஹே இப்போ என்ன உனக்கு இந்த ரிங்கு தானே வேணும், இந்த அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 மில்லியன் இருக்கிற ரிங்கை நம்ம ஹீரோயின் கிட்டே கொடுத்துட்டு ஹீரோவே அந்த காம்பன்சேஷனை கட்டி விட்டுறான். பார்த்துக்கோங்களேன் அப்போ நம்ம ஹீரோடைய மனசில் ஹீரோயின் எந்த அளவுக்கு இடம் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருமே பேசுறாங்க பழகுறாங்க. ஹீரோவுக்கு வந்துட்டு உடம்புலாம் வலிக்குது, நம்ம ஹீரோயின் மசாஜ் பண்ணி விடுறாங்க. ஹீரோனுக்கு மியூசிக்லாம் நம்ம ஹீரோ கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோடைய மனசில் மட்டும் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ஒன்று வருது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்ட் டைமாக ட்ரம்ஸும் வாசிப்பாங்க போல இருக்கு. அந்த இடத்துல ஒரு டேரக்டர், ஏமா நீ தான் ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிறல, இந்த மாதிரி எங்கள் ட்ராமாவில் உனக்கு வந்துட்டு நாங்கள் சான்ஸ் கொடுக்குறோம், பட் ஆனால் ட்ராமாவுக்கு நீ ஹீரோவையும் கூட்டிகிட்டு வரியாமா, எங்கள் ட்ராமாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா லெவலே பெருசாயிடும், வீடியோலாம் செம்ம ரீச் ஆகிடும் சொல்ல, ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு, ஹீரோ வச்சு தன்னை ப்ரமோஷன் பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஆஃபரே வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி இன்னைக்கு நேற்று நம்ம வெளியே டின்னர் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க, கரெக்டாக அந்த இவங்க இருக்காங்களே மேனேஜர் அவங்க காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கஷ்டமாயிடுது. இப்போ ஹீரோயின் அங்கே ட்ரம்ஸ் வாசிச்சுக்கிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ மறுபடியும் கால் பண்ணி, ஏய் வரது கொஞ்சம் லேட் ஆகும், பட் ஆனால் நீ வெயிட் பண்ணு, கண்டிப்பாக நான் வந்துடுவேன் சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்ல, இந்த மேனேஜர் பொண்ணு ஹீரோவை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி என்ன பண்ணுறா, ஒரு ஹோட்டலுக்கு ஒன்று கூட்டிகிட்டு வந்து அங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீனாக வச்சு நம்ம ஹீரோடைய ஃபோட்டோவும் ப்ளஸ் கூட இந்த மேனேஜர் இருந்தால் அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு கேக்லாம் எடுத்துகிட்டு வரா. என்னன்னா இவ ஹீரோ கூட வந்து 7 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல இருக்கு, அதனால அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய மூஞ்சில் தெரியுது. ஆனால் நம்ம மேனேஜருக்கு உண்மையாகவே ஹீரோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இருக்கோக்கல, அப்படி ஒரு சிரிப்பு அவளோட முகத்தில். ஹீரோயின் வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணாங்க, நைட் ஆயிடுச்சு. ஹீரோவுக்கு கால் பண்ணால் ஹீரோவும் வந்துட்டு ஃபோன் எடுக்கவே மாட்டேன்டா. என்னன்னு பார்த்தா இந்த மேனேஜர் பொண்ணு நல்லா குடிச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டெலாம் பாட சொல்லி செம்மையாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. கூடவே சேர்த்து நம்ம ஹீரோயினுடைய ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுட்டு சுவிச் ஆஃபும் பண்ணி விட்டுறா மொபைலில். அடி பாவி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பாவம். நம்ம ஹீரோயின் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ மேனேஜருக்கு செம்மையாக போதை ஏறிச்சனால அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி மேனேஜர் வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. இப்போ தான் பார்த்தா சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்கு டக்குன்னு என்ன பண்ணுறேன், அங்கேருந்து கிளம்ப இங்கே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மா
ஹாலே மூடிட்டாங்க. ஆனா இன்னும் ஹீரோ வரல. இதனால நம்ம ஹீரோயின் செம்மையா டென்ஷன் ஆகி வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வரா. வந்தோடனே நம்ம ஹீரோயின் செம்மையா கத்துறாங்க, எங்கடா போன, என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு நீ மாட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்ல. ஹீரோ உடனே இப்ப என்ன அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் என்ன எங்க போன ஒழுங்கா சொல்லுன்னு சொல்ல, நல்ல வயிறு மட்டும் தின்ட்டியா, எங்க போய் சாப்பிட்டு வந்தான்னு கேட்க, இல்ல இந்த மாதிரி மேனேஜர் வந்துட்டு இந்த மாதிரி 7th இயர் செலிப்ரேஷன் பண்ணாங்க அதனால தான் சொல்ல. ஹீரோயின் கொண்டே கோவம் வந்துடுது, அது எப்படி நீ என்ன வச்சு நீ மட்டும் நீ வந்துட்டு போவன்னு சொல்ல. ஹீரோ டக்குன்னு, ஹே நம்ம ரெண்டு பேரும் ஃபேக் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான், நீ என்ன ஓவரா என்கிட்ட அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டுக்கு போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோ இதை போதையில் தான் சொல்லியிருக்கான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சாப்பாடு ரெடியான்னு கேட்கல, ஹீரோயின் என்ன சாப்பாடு ரெடியா, நீ என்னோட ஃபேக் ஹஸ்பண்ட் ஓகேவா, நேற்று நைட்டு என்ன பேச்சு பேசுனா, உன்னுடைய சாப்பாடு நீயே ரெடி பண்ணிக்கோ, ஏன் சாப்பாடை நான் ரெடி பண்ணிப்பேன், இதுக்கப்புறம் என் பேச்சுக்கு வந்த உன்னை வெட்டியே போட்டுருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு மியூசிக் ஆல்பம் ஷாப்ல இருக்காங்க. அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, இவங்க ரெண்டு பேருமே ஒரே மியூசிக் ஆல்பம் சிடி எடுத்துட்டு இருக்காங்க. டே இதெல்லாம் நான் ஆல்ரெடி வேற படத்துல பார்த்துட்டேன்டா, அப்படிதான் இருக்கு எனக்கு. ஸோ இது என்ன படம் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரெண்டு பேருமே ஒரே மியூசிக் சிடி எடுக்க, அதுக்கப்புறமா நீங்க வச்சுக்கோங்க நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த மியூசிக் சிடியை கேட்டுட்டு சாப்பிட்றதுக்காக வெளியே வராங்க. அதே ஹோட்டல்ல தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். இப்போ ஹீரோ கரெக்டா நம்ம டாக்டரையும் ஹீரோயினையும் பார்த்தோன்னே ஹீரோக்கு லைட்டா ஜலஸ் ஆயிடுது. அவன் மாட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஹோ இவர் கூட சாப்பிட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிக்க, டாக்டருக்கும் செம்ம ஜலஸ் ஆகுது. ஒருவேளை டாக்டருக்கும் நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்க போல இருக்கு. ஹீரோ அவன் மாட்டுக்கு வெயிட்ரஸ் கூப்பிட்டு, என்னோட வைஃப்க்கு இது பிடிக்கும் அதை பிடிக்கும்னு ஆர்டர் பண்ணிக்கிறான். ஆனா ஹீரோ வந்தது கூட பெருசு இல்ல. அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, என்ன இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கா செம்ம ஜலஸ் ஆகுது, இவங்க ரெண்டு பேரும் பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு ஹீரோயின் வந்து, ஏய் எங்க பாட்டிக்கு உடம்பு சொல்லியா சீக்கிரமா வான்னு சொல்ல, ஹீரோயினும் டாக்டர் நான் அப்புறமா உங்களை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ எப்படி அவர் உனக்கு தெரியும்னு கேட்க, இல்ல சும்மா ஜஸ்ட் எனக்கு தெரியும், ஒரு ரெண்டு மூணு தடவை மீட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, சரி வா எடு வண்டி எடு பாட்டியை பாக்கிறதுக்காக போலான்னு சொல்ல, ஹீரோவே டக்குன்னு அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, பாட்டி என்ன உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா நான் வர வேணாமா அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல, வா வா பரவாயில்ல உங்களுக்கு நல்லாயிடுச்சுனாலும் போய் பாக்கலான்னு சொல்ல, பாட்டி அங்க நார்மலா தான் தும்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு, என்ன பாட்டி உடம்பு சரியா அப்படி இப்படின்னு கேட்க, ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோ வேணும்னு ஜலஸ்ல தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோயினோட மனசுக்குள்ள கேள்வி, எதுக்காடா இவன் நம்ம மேல ஜலஸ் ஆகிறான் அப்படின்னு யோசிக்க, ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அவனுடைய ஃபுட் ட்ரக் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, கீழே விழுந்துடுறான். அந்த இடத்துக்கு கரெக்டான மேனேஜர் வந்து, ஸோ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை கையை பிடிச்சி தூக்கி விடுறா லின்னு. உடனே வந்துட்டு லின்னு கேட்கறான், எப்படி நீங்க இங்க வந்திருக்கீங்க, நான் வந்தா உங்களுக்கு சாப்பாடுலாம் டெய்லியுமே பிரேக்ஃபாஸ்ட் அனுப்புறேன், எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு கேட்க, நீ எதுக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கா, நான் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பிட மாட்டேன் தெரியுமா, நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ல, டயட்ல இருக்கீங்களா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒல்லியா தான் இருக்கீங்க, டயட்லலாம் இருக்காதீங்க, நல்லா சாப்பிடுங்க, நான் டெய்லி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அனுப்புறேன்னு சொல்லிட்டு பிளஸ் இந்த மேனேஜர் பார்த்து கியூட்டா ஒரு ஸ்மைல் பண்றான். ஒருவேளை ரெண்டாவது கப்பிள்ஸா இருப்பாங்களோ மேபி இருக்கலாம். அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு டான்ஸ் ஸ்டுடியோல இருக்கான். அங்க நம்ம ஹீரோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம்ல, அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே யாரோ ஒருத்தவங்க ஃபுட்டு டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க, அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயின் தான். இப்போ ஹீரோயினை தொடச்சு பிடிச்சி நம்ம ஹீரோ, ஹே நீ என்னோட ஒய்ஃப் தெரியுமா, என்னோட ரெப்டேஷனே நீ கெட்டுறோப்பில் இருக்கேன், எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்க, ஹீரோயின் நான் உன்னுடைய ஃபேக் ஒய்ஃப் தான் ஓகேவா, என்னோட வாழ்க்கையை நான் பார்க்க வேணாமா, ஸோ அதனால வந்துட்டு எனக்கான ஒர்க்கை நான் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல, ஹீரோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்ல, பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் என்னோட லைஃப்பில் நீ ஒரு நாள் வாழ்ந்து பாரு அப்புறம் உனக்கு தெரியும்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணால், ஹீரோயினுடைய அந்த ஷாப்புக்கே வந்துடுறான். நான் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சாதாரண மனுஷன் மாதிரி வாழ போகிறேன்னு சொல்ல, ஹீரோயினோட ஷாப்பில் உட்காந்து நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய குட்டி பசங்களாம் வந்திருக்காங்க. அந்த குட்டி பசங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோ சாப்பாடுலாம் சர்வ் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே குட்டி பசங்க கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் ஹீரோ மலை புதுக்குடின்னு சொல்லிட்டு விழுந்துடுறாங்க. அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கும் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது நம்ம ஹீரோ மலை அஃபெக்ஷனு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜர் ஹீரோ ஹீரோயின் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம அசிஸ்டண்ட்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அது எப்படி இவங்க ரெண்டு பேர் ஃபேக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, ஏன் இதுக்காக இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டுலாம் இருக்காங்க, ஒன்னா பேசிட்டுலாம் இருக்காங்க, ஹீரோ என்ன அவன் இஷ்டத்துக்கு அவன் மட்டும் வெளியே போறான் வெளியே வரான், நீ எல்லாம் இதை கண்டிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட பாவம் பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்காங்க இவங்க. ஸோ அப்படியே இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல என்ன நடக்குதுன்றது நம்ம அடுத்தது பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் நம்மளோட புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். டாடா பை பை, see you.